हाय फ्रेंड्स इनके वीडियो पाती सेलम स्मार्ट सिटीसा ओपन पड़ीय साइंस पार्क नाम पोगपर पार्क पाती कंपा वो स्टूडेंटमें पार्क वो पार्क इंवन पाती साइंस रिलेटडा एल विषय वह मॉडलस वह नमक वचर नम्बर लाइव से पात नम एक्सपीरियंस पड़ा सो इत वीडियो नाम फा पाकल इत मटाम इंत 3D मूवी थेटर मत पाती இவங்க சார்ஜ் பண்றது 10 ரூபீஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீயா கலெக்ட் பண்றாங்க 10 ரூபீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 3D மூவிக்கு கலெக்ட் பண்றாங்க உண்மையிலேயே இந்த 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அர்த்தபலான ஒரு அமௌண்ட் தான் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இங்க போய் பார்த்து அவங்களோட knowledge கெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது எல்லா காலேஜ் எல்லா எல்லதுலயும் நம்ம வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து நம்ம லைவா பார்த்து கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை நம்ம வளர்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் நம்ம எதெல்லாம் நம்ம மறந்தோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே செலது இருக்குங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அந்தந்த மாடல்ஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க நாமளே வந்து இதை இன்னொரு வந்து இதில் ப்ளஸ் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாமளே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து அதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நாம் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு கம்பல்சரி போய் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இது இந்த இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 13,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே தாங்க இருக்குது சேலம் சிட்டியில் தான் இருக்குது பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் சேலம் சிட்டியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபஸ்ட்டு எங்களுக்கும் ரூட் தெரியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் போனோம் ஸோ உங்களுக்கு வந்து நான் கிளியராக இதில் வந்து ரூட் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குவிஸ் கார்னர் இப்போ 4 பேர் நம்ம போயிருக்கோன்னா டீமாக வந்து தனித்தனி டீமாக பிரிஞ்சு நம்ம இந்த மாதிரி வந்து கேம் விளையாடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம டிவிலெலாம் நிறையா பார்த்துருப்போம் ஸோ குழந்தைங்க இதை வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா எண்டோன்டி பிளான்டர் இதுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா நம்மளோட ஹெட் மட்டும்தான் தெரியும் இதில் வந்து மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளை வந்து ஹைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க இது
ஒவ்வொரு விஷயத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாடல்ஸ் பக்கத்துலேயே அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலர் ஷேடோ. நம்ம நின்னோன்னா நமக்கு வந்து பேக் சைடில் ஷேடோ வந்து கலராக தெரியுது. கரண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம லைவாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இதை வந்து பார்த்த உடனே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. இங்கேயே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது வந்து மின்னல் ஏணின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீர் சுழற்சி. நமக்கு வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த நீர் வந்து நமக்கு எந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு எப்படி வந்து கிடைக்குது, அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இதில் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் ஆகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், மேகங்கள் இருக்குது, அதுக்கு கீழே மலை இருக்குது, அப்புறம் தண்ணி மலையிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்குது, ஆறுக்கு ஆற்றுக்கு தண்ணி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து சயின்ஸ் ரிலேட்டடான தலைவர்களோட ஹெட்டர்ஸுடன் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட குட்டி குட்டி சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. இது தாங்க வந்து 3D மூவி தியேட்டர். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. எல்லாமே வந்து நம்ம வந்து வானத்தை நம்ம கையில் தொடுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அது பார்க்கும்போது. கண்டிப்பாக எல்லோரும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேலத்தில் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. பார்த்தீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து 3D மூவியோட சின்ன கிளிப்பிங்ஸுங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து மாடல்ஸ் வச்சுருக்காங்க. Thank you.
இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரோட்ஸ்க்கு வந்துடணும். 3 ரோட் சிக்னலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர் மில் போகிற ரோட்டில் வரணும். ஜவஹர் மில்லுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரீட் போகும், ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான். அந்த ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம். லெஃப்ட் சைடில் நமக்கு ஏரி இருக்குங்க, ரைட் சைடில் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்னா ஒரு கோவில் இருக்கும். வேப்ப மரத்தடியில் ஒரு கோவில் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து சின்னதாக வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது, இந்த பில்டிங் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி வந்துடலாம். இந்த ரூட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வந்தோம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்து ஒரு நிறைய தெரு